ஸோ கைஸ் இன்றைக்கி வந்தாச்சு இப்போ கரெக்டாக அந்த பக்கம் அப்படியே ரைட்டில் காமிங்க. ரைட்டில் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இந்த ரோட்லேருந்து உள்ளே வந்தோம்னா முன்னாடியே ரோட்டு முன்னாடியே வச்சுருக்காங்க விநாயகா கைவினை தொழிலகம்னு சொல்லிட்டு. ஸோ கான்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது, ஸோ அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. வெற்றி லைன் மார்க்கெட் அருகில் காலிங்கராயம் பாளையம் அப்படின்னா சொல்லவே தெரியல. விநாயகர் சதுர்த்தி தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு குடோன்னே சொல்லலாம். அதுலேயும் வந்து என்னென்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் கைவினை தொழிலகம், ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்களும் ஒரு கஸ்டமர் தான் இவங்ககிட்ட. ஸோ அதுக்காக தான் வந்துக்கோ, நம்ம ஆல்ரெடி எல்லாம் புக் பண்ணியாச்சு உங்களுக்கு, நான் அது என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அப்படியே உள்ளே போயிட்டு ஓனரும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூடியூபர்ஸ் வந்து உள்ள ரிவ்யூ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் பவானின்னு சொல்லிட்டு அவங்களே இவங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி தான் எண்ணெய் வச்சு வீடியோ எடுத்துருந்தாங்க, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே போய் பாருங்கள். ஸோ லோக்கல் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து அப்படியே செக் பண்ணி பாருங்கள். சிலையெல்லாம் நிறையா தரமாக வச்சுருக்காங்க. நான் உள்ளே ஆல்ரெடி நான் உள்ளே போய் ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு தான் வந்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தா தான் அந்த ஒரு நிதியில் பேச முடியும். அதனால தான் சில மேலேயே ரெண்டு பேர் வேணாலும் நீங்கள் நிற்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டியான சிலையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு பேசிக்கலாம். சும்மா நம்மளை பற்றி அறிமுகப்படுத்திக்கலாம், நம்மளை பற்றி உங்களை பற்றியும் அறிமுகப்படுத்திக்கலாம். ஒரு சார் இருக்கார், அப்படியே பேசிக்கலாம். 30 வருஷம், 30 வருஷத்துக்கு மேலே நம்பிக்கையான ஒரு கைவினை தொழிலகமாக வந்து நம்ம உங்கள் விநாயகர் கைவினை தொழிலகம் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் வந்து இப்போ வந்து பிரம்மாண்டமான சிலைகள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இவ்வளோ பெரிய சிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். அந்தளவுக்கு பெரிய பெரிய சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நிறையா கஸ்டமர்ஸ் வாக்கிங்லேயும் இருக்காங்க, வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெரிய சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க. 5 தலை சிங்கத்தோடு வச்சுருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அப்படியே போக வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எத்தனை அடினா கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 feet வரும். டேபிள் சேர்த்தாமல் எல்லோரும் வந்து சிலையை வந்து என்ன சொல்கிறது டேபிளோடு சொல்லுவாங்க. டேபிள் இல்லாமே அவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்தில் நின்னாவே தெரியுதுங்க அந்த அளவுக்கு இருக்குது, பிரம்மாண்டமான சிலை. ஸோ இதெல்லாம் பெரிய ஸ்டேஜ் வச்சு வச்சிங்கன்னா அப்படியே ரோட்டு முன்னாடி வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம கேமராமேனு வந்து சூரியம்பலம் தான், அவங்களால வேறு லெவலில் இருக்குது. அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணுற போய் பாருங்கள். அவங்களாம் எடுக்கிறது இந்த மாதிரி சிலை தான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் சின்ன சிலையை தான் எடுப்போம். அப்படியே காமிக்கிறேன். ஸோ அவர் பேர் இளங்கும் சொல்லிட்டு அடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இது வந்து பாம்பு இல்லாமல் வந்து ராஜ கணபதினு சொல்லுவாங்க, ராஜ கணபதி. அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா வந்து என்ன என்ன சிலைன்னு சொல்லுவாங்கன்னா நாக கணபதினு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து அடிஷ்னலாக ஒரு பாம்பு மட்டும் பெருசு வச்சுருக்காங்க. சேம் ரேட் எல்லாம் ஒரே டிஃப்ரெண்ட் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சேம் இது அதே இருக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வாகனத்தில் கொடுத்துருக்காங்க. ஆஞ்சநேயர் உங்களுக்கு காலமாறு போட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செலஸ் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து எங்கேயுமே கொடுக்கல நான் பார்த்து வரைக்கும். ஸோ பிரம்மாண்டமான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கலரிங் பண்ணும்போது தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு செமையானுக்கு. வண்டி செலவு இங்கே கலரிங் பண்ணி வச்சுருக்காங்க, அதை காமிக்கிறதுக்கு. அடுத்து சேம் இது அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நாகதேவ கணபதி. ஸோ அதை அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து நான் சொன்னது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 5 தலை உங்களுக்கு சிங்கத்தோடு கொடுத்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய செலவு கொடுத்துருக்காங்க. ஸோ சிலையை வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பராக அப்படி பண்ணிக்காங்க. இது கிட்டத்தட்ட இது 1 மாதம் ஆகும் இந்த சிலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு செம பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் இந்த பக்கம் உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது 5 தலை 2 தான் 1, 2, 3 சிலை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு புது யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் காமிக்கிறேன். ஸோ புதுன்னு இல்லை, அவங்க பெரிய யூடியூபர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஸோ இங்கே ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. கலரிங் எல்லாமே கலரிங் நிறைய கலந்து வச்சுருக்காங்க. அவர் இன்னொருத்தர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ ஒரு சிலையை செஞ்சதுக்கப்புறம் வந்து அது பார்க்குறக்கே வந்து நம்ம கண்ணவே வந்து அப்படியே ஜொலிக்கிற அளவுக்கு பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஒருத்தருக்கு மீட் பண்ண போகிறோம். அப்படியே கேட்கலாம். ஆனால் உங்கள் பேர் என்னென்னா ரஸ்னான் சொல்லிட்டு. இவர் தான் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கலரிங் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கலரிங் பாதி பண்ணியிருக்காரு, பார்த்தாவே தெரியும். ஸோ வேறு லெவல் கலரிங் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு மட்டும் வந்து அந்த ஒரு அடிஷ்னலாக ஒன்று இது பண்ணுறாங்க. நைட் டைமில் வந்து அப்படியே ரியாலிட்டியாக சில கண் விழிச்சு பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. கலரிங் வந்து மற்ற இதுக்கு பார்க்கும்போது இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் பார்த்தாவே தெரியும். புது வகையான கலரிங் எல்லாம் கொண்டாந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே பாருங்கள். செம்மையா கலரிங் பண்ணிருக்காங்க.
சோ இது காலமாட்டு சிலையில வந்து வச்சு அப்டேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு சிலை ரதத்துல இருக்க கொண்டிருக்க மாதிரி நல்ல ஒரு கணபதி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலரிங் தான் உண்மையிலே வந்து அந்த நேர்ல இருக்கிற மாதிரி தெரியும். ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சேமா கலரிங் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கலரிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு ரதத்துலயே இருக்கு பின்னாடி சிலை. ஒரு விநாயகர் சிலை அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்ல மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கலரிங் பண்ணுவாங்க, பின்னாடி வந்து கலரிங் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க கைவினை தொழிலகம் விநாயகர் கைவினை தொழிலகம் பொறுத்த அளவுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஃபினிஷிங் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை இங்கே மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அந்த டிராகன் சிலையில் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொஞ்சம் கலரிங் மாற்றி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் வரும்போது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா நம்ம எம்டிகிட்ட ஒரு கிட்ட கேட்டோம்னா நீங்கள் சொல்கிற விருப்பத்திலே வந்து கலரிங் பண்ணிக்கலாம், சிலையும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பெரிய சிலையில பார்க்கும்போது தெரியும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோவே ஏதாச்சும் ஒன்று காமிச்சு சொன்னீங்கன்னா அந்த டிசைனில் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதில்ல. ஸோ என்ன ஐட்டம் அந்த ஹைட்டுக்கு மட்டும்தான் வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி நான் காமிக்கிறேன். அவர் காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலையை வந்து கரெக்டான ஒரு ஒருத்தங்கிட்ட கொடுக்குறோம்னா காசை பற்றி பார்க்கறதில்ல. ஸோ மற்ற பக்கம்னா வந்து பார்ப்பாங்க, இருந்தாலும் வந்து கொடுத்தாலும் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கணும், ரேட்டு குறைச்சாலும் கம்மி பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து கம்மியான ரேட்லேயே வந்து இவ்வளோ பெரிய சிலை கொடுக்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60,000 வரைக்கும் பெரிய சிலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி பண்ணி இந்த சிலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் மொபைல் நம்பர் டேக் பண்ணுற கண்டிப்பாக பாருங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் சேம் இது உங்களுக்கு அந்த ரெண்டு குதிரை போட்டது. ஸோ ரதத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு அந்த பக்கம் சைடு திருப்பம் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாம்பு சிலை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் பாம்பு போட்டு அப்படியே பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இன்னுமே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், அதோட ஃபுல் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி கலரிங் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன், அதை ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன். நாங்கள் ஃபெஸ்டிவல்லே வந்து இந்த மாதிரி பண்ணதில்லை. அந்த அளவுக்கு கலரிங் வந்து புது வழியான கலரிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே வந்து ஒன் மந்த் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலரிங் பண்ணுறாங்க. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அடுத்ததாக வந்து உங்கள் கைவினை விநாயகர் கைவினை தொழிலகமோட ஓனர் வந்து நம்மளுக்கு காமிக்கிறேன். ஸோ அவரு தான் அண்ணா. ஸோ அண்ணா தான் ஓனர். எத்தனை வருஷமாக இருக்குங்கண்ணா? அனைவருக்கும் வணக்கம். நான் 30 வருஷமாக இந்த விநாயகர் சிலை தயார் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பகுதியில் முதல்ல இந்த விநாயகர் சிலையை தயார் பண்ண ஆரம்பித்ததே நம்ம தான். ஒரு சின்ன 1 அடி சிலையில் ஆரம்பித்தோம். இன்னைக்கு விநாயகர் பிரம்மாண்டமாக அவர் கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் பண்ணுறோம். அதனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய லாப நோக்கத்தோடு நாங்கள் கண்டிப்பாக இந்த பகுதி மக்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடும். வந்து காலிங்கராயம் பாளையம் அப்படின்னா வந்து உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சிலைகள் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் வந்து இந்த ஊர் பேர் வந்து இன்னுமே பெருகிட்டு தான் வருது. இங்கே போனீங்கன்னா சரி இந்த மாதத்தில் வந்து இந்த குடோனில் இருக்க காலிங்கராயம் பாளையம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேரையே வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பேர் நம்ம வாங்கி கொடுக்கல, காலிங்கராயம் வாங்கி கொடுத்தாரு. இந்த விநாயகர் சிலையை பொறுத்தளவு இந்த இடத்துல வந்து 30 வருஷமாக செய்யறதுக்கு வந்து விநாயகருடைய திருவுருள் தான் காரணம். நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது ஒரு குவாலிட்டியை மெயின் பண்ணணும், நல்ல பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும், நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு வரைஞ்சி வரைஞ்சிடணும், குவாலிட்டியாக விநாயகர் தயார் பண்ணணும், மாசு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நம்ம செய்யணும். இது எல்லாமே வந்து வாட்டர் பெயிண்ட்ன்னு சொல்லக்கூடிய பெயிண்ட் தான். அதில் வந்து உயரகமான பெயிண்ட் வாங்கி அடிக்கணும். நாங்கள் அடித்த பெயிண்ட் நீ 1 வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் அந்த அப்படியே அது இருக்கும். ஒவ்வொரு கண் முதல் கொண்டு பூர்வம் முதல் கொண்டு உங்கள்கிட்ட பேசும். விநாயகர் சிலை கொண்டு உங்கள் ஸ்டேஜில் வச்சு இந்த ஃபோக்கஸ் லைட் போட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி நல்ல கைதேர்ந்த பெயிண்டரை வச்சு அந்த மாதிரி நாங்கள் நிறைய தயார் பண்ணுறோம். மக்களுக்கு நிறைய வசதி பண்ணணும், நிறைய செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் நியாயமான வேலையில நம்ம கொடுக்கணும். நமக்கு அதிக லாபம் வச்சு கொடுத்து நம்ம பெரிய அளவில் சம்பாதிக்கணும் என்ன இல்லை. ஒரு இறைவனை வந்து எங்கள் இடத்துல பூஜை பண்ணி போறது என்பது இறைவனை எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதமாக நினைச்சு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். உங்க ஊர் சொல்லிதான் மற்ற ஊர்லாம் கொண்டு போய் கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்களே வந்து உங்களோட கஸ்டமர் தான். உங்கள் பவானி சேனல் கடைசியா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்தெந்த டைம்ல இப்போ ஆவணி மாசம் அப்படின்னா வந்து ஆவணி மாசம் மட்டும்தான் வரும்னு கிடையாது, எல்லா டைம்லயும் வந்து இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது என்னென்ன டேட்லன்னு கேட்டலாம். ஆனா இப்ப வந்து உங்ககிட்ட சிலை எடுக்கணும் வராங்க, இப்போ வெளியில இருந்தாலும் ஒவ்வொரு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி இருந்து வராங்க. இப்ப முன்பதிவு செய்யணும்னா எப்ப இருந்து முன்பதிவு ஆரம்பமாகும், எப்ப வரைக்கும் முடியும்? விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால 2 மாசத்துக்கு முன்னால புக்கிங் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ஊட்டி, நீலகிரி, கரூர், திருச்சி,
நாமக்கல் சேலம் இப்படி பல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்கள் வர்றாங்க. 60 நாளைக்கு முன்னால் நாங்கள் புக்கிங் ஆரம்பிச்சிருவோம். விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் புக் பண்ணுவோம். அப்புறம் அது அடுத்தது அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் 60 நாளைக்கு முன்னால் ஆரம்பிப்பேன். ஏன்னா இது வந்து இதில் வந்துங்க இப்போ வந்து எங்களுக்கு புக் பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சிலையை பார்த்தாங்க ஃபோட்டோலேங்க. சப்போஸ் உங்கள் பவானி சேனல் நம்ம சேனல்லையும் பார்த்தாங்க, பார்த்துட்டு ஒரு ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு விநாயகர் சிலை ஒரு வாங்குறது விற்கிறது எப்படின்னா ஆன்லைன்ல புக்கிங் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கு. என்ன கேட்டா சிலையினுடைய உயரம், சிலையினுடைய அகலம், சிலையினுடைய பெயிண்டிங் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிங்கன்னா அது வந்து பிரம்மாண்டம் காமிக்காது. அதை வச்சுட்டு அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இங்க வந்து நாங்க பார்த்த மாதிரி அந்த பிரம்மாண்ட சிலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்லைன் புக்கிங் நாங்கள் தவிர்க்கிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து நானே வந்து சின்ன சிலையும் தான் நினச்சிட்டு வந்தேன், ஆனால் பிரம்மாண்டமான சிலையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஆன்லைன் புக்கிங் வந்து இப்போதைக்கு இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருவோம், ஏன்னா நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறக்கும் நேரில் பார்க்குறக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஸோ அண்ணாக்கிட்டே கேட்டுக்கலாம் என்னென்ன காண்டாக்ட் நம்பர்னு, எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங்லேருந்து கூப்பிடலாம். ஸோ என்னென்னு கேட்கலாம், ஏன்னா பிஸ் பயங்கரமான பிஸியில் இருக்காங்க. இப்போவே வந்து நாங்கள் ஒரு ரிவ்யூ ஒரு 10 நிமிஷத்துக்காக கேட்டு வாங்கியிருக்கோம், அந்த அளவுக்கு வாக்கிங்கும் வந்துட்டு இருக்கு. மொபைல் நம்பர் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம், இது எந்த இடத்துல இருக்கு கரெக்டாக எந்த லொக்கேஷன் கேட்டுக்கலாம். இது ஃபோட்டோ ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் ரேட்டும் அனுப்பிச்சிருப்போம். ஓகே, ஆனால் புக்கிங்கெல்லாம் நேரடியாக தான். நேரடியாக தான். இது எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னா, இது பவானி காளிங்கராயன் பாளையம் புதூரில் வெற்றிலை மார்க்கெட் அருகில் இருக்கு. எங்கள் மெயின் ரோட்டுக்கு முன்னால் வந்து சரவணா சில்க்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்கள் வந்து கேட்டாவே எல்லாம் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது, போர்டே வச்சுருக்கோம், போர்டே வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் இதெல்லாம் லொக்கேஷன் ஷேர் பண்ணி அதுலேயே நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு வந்து. மொபைல் நம்பர் மட்டும் அப்படியே சொல்லுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 9688181383 ஒரு நம்பரு. வாட்ஸ்அப் நம்பர் 9444380159. ஸோ இது வந்து நான் டேக் பண்ணுறேன், ஃபுல் வீடியோ வரைக்கும் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். என்ன டைம்லேருந்து உங்களுக்கு? காலையில் 8 மணியிலிருந்து இரவு 8 வரைக்கும் கூப்பிடலாம். கூப்பிடலாம், ஓகே. அந்த டைமில் கூப்பிடுங்க. ஆல்ரெடி நாங்களும் ஒரு சில புக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்னங்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இன்னொன்று வந்து உங்கள் பவானி சேனல் இருக்காரு. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ உங்களை பார்த்தது. அந்த கடவுளையும் நான் பார்த்த மாதிரி இருக்கேன், அந்த அளவுக்கு இது பண்ணிக்க. அப்படியே உங்கள் பவானி சேனல் இருக்கு, ஸோ அவங்களையும் பார்க்கலாம். நான் இங்கே வந்ததுக்கு முக்கியத்துவமே வந்து அவங்க தான். அவங்க வந்து போனீங்கன்னா நான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட சிலையால் பார்த்துட்டு மாட்டேன். ஸோ அப்படியே வாங்கினா இவர் தான். நீங்களும் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் எடுப்பேன். நீங்கள் வாங்க. ஸோ அப்படியே கேமரா காமிச்சிருக்க, அவர் வரமாட்டேங்கிறாரு. ஸோ அங்கே ஒருத்திருக்காரு. ஸோ அவர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ். அவர் வந்து கேமரா சைடில் வந்தது இல்லை, எடிட்டிங் எல்லாம் ஃபுல்லாக அவர் தான் பண்ணுவாங்க. இவர் வந்து சில குடோன் செய்கிற பக்கம் இருக்கிறவர். இவரு சேல்ஸ் மேனேஜர். ஸோ இவர்கிட்டயும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், ஏன்னா நான் சொல்றதோட எனக்கு டவுட்டா இருக்கும். இவங்ககிட்ட கேட்கலாம், ஆனா சிலையில எப்படிங்க இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா நான் வந்து என்னோட சேனலுக்கோசரம் நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, சிலை எப்படி இருக்கு பாக்குறீங்க? இல்ல, சிலை வந்து மத்த பக்கம் செய்யற சிலைக்கும் எங்களுடைய சிலைக்கும் ரொம்ப வேஷம் ஜாஸ்தியா தான் இருக்கும். எங்களுடைய சிலையினுடைய ஹைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கு பெயிண்டிங்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் தான் கொடுப்போம். பண்ணிட்டு பாம்பே மாடல் பெயிண்டிங் தான் கொடுப்போம். மற்ற பக்கம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பெயிண்டிங்லாம் இருக்காது. அதே மாதிரி சிலையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, அமைப்பு பார்த்தா மற்ற இடத்துல எடுக்கிறதுக்கு நம்மளுக்கும் அமைப்பே சரியான விதத்தில் இருக்கும். இங்கே வந்தவங்க யாரும் புக் பண்ணாமல் போகும். கண்டிப்பாக அது வரைக்கும். கண்டிப்பாக. உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் கடப்பு சார். நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்களா? நான் 10 வருஷமா. 10 வருஷமா, ஓகேங்க. ஸோ அண்ணன்ட்டி பேசியாச்சு. ஸோ உங்கள் பவானி சேனலோட ஓனர் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப 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 தேங்க்யூங்கண்ணா. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேனல் பார்க்காம போயிருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே வந்துருக்க மாட்டேன். மிஸ் பண்ணி நான் வந்திருப்பேன், ஆனால் இவ்வளோ பெரிய சிலை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் புக் பண்ணாமல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய சிலை இருக்கிறது வந்து நீங்கள் தான் அறிமுகப்படுத்தியிருந்தீங்க. ஸோ அண்ணா சேனலில் இருக்குது, நான் சேனலோட லிங்க் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். முன்னாடியே கொடுக்குறேன், ஏன்னா நான் டேக் முன்னாடி நான் குடிக்கிற போய் பாருங்க. எல்லாத்துலயும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் அப்டேட் இருக்கு, போய் பாருங்க. ஸோ ஆனால் உங்களை பத்தி எப்படி சொல்லிருக்கேன்? ஆக்சுவலி வந்து நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி இதில் ஸ்டார்டிங்கில் தான் நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது விநாயகரோட இதுலேயே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம். ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழிலகம் அப்படின்னாவே அது உங்கள் பவானி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ நாங்கள் வருட வருடம் எங்களுக்கு உண்டான ஒரு இதை வந்து காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த குவாலிட்டி பேஸில் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே காட்டுறோம். ப்ளஸ் தரம் ப்ளஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நண்பர் வந்து பார்த்தார் ஆல்ரெடி, மற்ற இடத்துக்கும் இங்கே இருக்குது என்னக்கும் டிஃபரன்ஸ் அவர்கள் தான் சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இருந்துட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்ததுனால வந்து அதை வந்து பண்ணார். ஸோ இது மாதிரி நல்லா ஒரு சிலை வாங்கணும் அப்படின்னா ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழில் வந்து வாங்குங்க.
அதே மாதிரி மறக்காம உங்கள் பவானி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆதரவை நல்லா திரும்ப கொடுங்க. யூடியூப் ஆகினது ஸோ உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக அதெல்லாம் பண்ணிருக்கோம். இப்போ தேங்க்யூ. ஸோ ஓகேங்க சார், எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு அப்படியே நான் பெயிண்டிங் பண்ணுறது எல்லாமே காமிக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு அப்படியே அப்படியே கொடுங்க காமிக்கிறேன். ஸோ அவர் போயிட்டார், வந்தார்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம கேமராமேன் அவர் தான். ஸோ உங்கள் பேர் நீங்களே சொல்லிடுங்க. என் பேர் நான் சொல்லுங்கண்ணா. என்னோட பேர் வந்து இவரோட பேர் வந்து இளங்கோ. ஸோ நம்ம கேமராமேன் ப்ளஸ் என்னோட உயிர் நண்பன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு சிலையை காமிக்கிற பாருங்க. ஸோ நிறைய டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக வேற லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே உங்களுக்கு நான் இந்த பக்கம் காமிக்கிற பாருங்க, ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வச்சுருக்காங்க சில, உங்களுக்கு இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வேறு லெவல் சிலை இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கிரீடம் ராஜ கணபதியெல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்க. ராஜ கணபதி நிறைய ராஜ கணபதி வாகனம், 5 வாகனம், 2 வாகன கணபதி எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இந்த இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை வந்து தவிர்க்காமல் சீக்கிரமாக வந்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்தீங்கனாவோ பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய புக்கிங் போயிட்டே இருக்குது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமான கிரீடமோட வச்சு பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி டிசைன் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஓ, சூப்பரான டிசைனில் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் சிலைகள் போயிட்டே இருக்குது. அந்தளவுக்கு பெரிய ஒரு குடோன் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த பக்கம் போய் காமிக்கிறேங்க. இந்த பக்கம் ஒயிட் பீஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. செப்பல் கழட்டி விட்டு வந்துட்டேன். ஒயிட் பீஸ் உட்பட்டது இருக்குங்க, நிறைய இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நிறையா டிசைனில் இருக்குது. இங்கேயும் கிரீடமோடு வச்சுருக்காங்க. கிரீடம், மயில், வாகன கணபதி, நிறையா கணபதி இருக்குங்க இங்கே. அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 25-30 கணபதிக்கு மேலே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டிசைன் பண்ணியே நிறைய இருக்குங்க. அதுபோக பைக்கில் போகிற விநாயகர்லாம் இருக்குது. உங்களுக்கு அதை நான் முன்னாடி காமிக்கிறேன். ஒயிட் பீஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ தாமதிக்காமல் வந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு உங்களுக்கு பிடிச்ச சிலையை பார்த்து புக் பண்ணிட்டு போய்க்கலாம். ஆல்ரெடி நானும் புக் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் அதை தனியாக காமிக்கிற பாருங்கள். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்தெந்த ஊர் நீங்கள் அப்படிங்கிறதே டேக் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுடைய நண்பர்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்றேன். ஸோ சின்ன கணபதி, ஸோ இங்கே பார்த்தீங்களா. ஸோ பைக் ஓட்டிட்டு போகிறது எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கேங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு, புக்கிங் போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக வந்து புக் பண்ணுங்கள். நாங்களும் ஒரு சில பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்டு வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து புக் பண்ணிடுவோம். நினச்சி பார்த்ததோடவே பிரம்மாண்ட சிலையெல்லாம் இருக்குங்க. வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம வந்து கொண்டாட போகிறோம். அதை சிறப்பாக கொண்டாடணும்னா கண்டிப்பாக விநாயக கைவினை தொழிலாளருக்கு வாங்க, சிறப்பாக கொண்டாடலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய சின்ன சின்ன சிலைகள் வச்சுருக்காங்க. சிலை புக் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அந்த சிலை வந்து கடைசி வரைக்கும் கரைக்கிற வரைக்கும் ஒரு கீரல் கூட இல்லாமல் வந்து கொண்டு போய் கரைக்கணும். அதுக்கு தகுந்த அப்படி சின்ன அடியிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து எல்லா இதுக்கும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிலை நிறைய டிசைன் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தாவே ரீப்பர் எல்லாமே ஸ்டேஜ் டேபிள்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, எந்தெந்த ஊரில் என்னென்ன அடியெல்லாம் சிலையெல்லாம் வைப்பீங்க அப்படிங்கிறது டேக் பண்ணுங்கள். நான் அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டேக் பண்ணுற போய் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருந்த பிறகு தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். அப்படியே நம்ம குட்டி பச்சை வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். ஷார்ட்ஸில் நிறையா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக வரும். ஒரு 2 வீக் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் நிறையா ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல்.